திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அதிமுக வெற்றி வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து கழக பொதுச் செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி திருப்பத்தூரில் வீதி வீதியாக சென்று நடந்து சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் நேரலையை பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், அதிமுக பொதுச்செயலருடைய தேர்தல் பிரச்சாரம் பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 2024 19/4/2024 என்று நடைபெறுகிற தேர்தலை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 24/3/2024 திருச்சி நாவலூர் குற்றப்பட்டு வண்ணாங்கோவில் பகுதியில் பிரச்சார பயணத்தை தொடங்கி அவர்கள் தொடர்ந்து தீவிர பொதுக்கூட்டங்களிலும் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று அரக்கோணம் மற்றும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டம் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்திலே சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த காலை தற்போது திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் கலியபெருமாள் அவர்களை ஆதரித்து திருப்பத்தூர் காய்கறி மார்க்கெட் பகுதியிலும் பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களோடு அந்த வாக்கு சேகரிப்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பத்தூர் பேருந்து நிலையம், காய்கறி மார்க்கெட், அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செல்லும் இடங்களிலெல்லாம் மக்களுடைய பேராதரவு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி சின்னமாக இரட்டை இலை சின்னத்தை தங்களுடைய வாக்குகளை அளிப்போம் என்று மக்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டு காலமாக விடியா திமுக அரசு அளித்த எந்த வாக்குறுதிகளும் செய்யவில்லை என்று மக்கள் வேதனையோடு பொதுச் செயலாளரும் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நடந்து சென்று அதிகாலையிலேயே வீதி வீதியாக மக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியை போட்டியிடக்கூடிய கலியபெருமாள் அவர்களுக்கு அந்த வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீதி வீதியாக நடந்து சென்று அதிமுகவுடைய சாதனைகளை மக்களிடம் சொல்லுவதற்கு முன்பாகவே மக்களே சொல்லக்கூடிய அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு சாதனைகளை மக்களே சொல்லுகிற அந்த நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சர் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரிக்கிற பொழுது கடந்த சில தினங்களாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் விடியா திமுக அரசினுடைய அவல நிலையை மக்களே தோலுரித்து காட்டக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக விடியா திமுக அரசு மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவதாக கூறியது. ஆனால் அந்த உரிமைத் தொகை தனக்கு கிடைக்கவில்லை என்று வீதியிலே காய்கறி விற்கக்கூடிய பெண் ஒருவர் முதலமைச்சரிடம் நேரடியாக கேள்வி கேட்ட காட்சிகளும் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் திணறி தப்பிச் சென்ற அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அனைவருக்கும் அந்த 1000 ரூபாய் உரிமைத் தொகை தருவோம் என்று கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு பாகுபாடு காட்டுகிறீர்களே, எனக்கு வயிறும் வாயும் இல்லையா என்று அந்த பெண் வேதனையோடு கேட்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பால் பல்வேறு அந்த தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அதனை நிறைவேற்ற முடியாமல் இந்த விடியா திமுக அரசு திணறி வருவதையும் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு செல்லும் இடங்களெல்லாம் மக்கள் அலையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேர் ஆதரவு இருப்பதையும் மக்கள் அலைகளாக திரண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிப்போம் என்கிற அந்த நிகழ்வுகளையும் இன்று காலையிலேயே அந்த மார்க்கெட் பேருந்து நிலையம் பகுதியில் செல்லுகிற போது அனைத்து இடங்களிலும் மக்கள் திரண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்போம், கண்டிப்பாக அவர் கலியபெருமாள் வெற்றி பெறுவார் என்று உறுதிபட தெரிவிக்கிறார்கள். மார்க்கெட் மற்றும் பேருந்து நிலையம் பகுதியில் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். இன்று மாலை 3 மணிக்கு திருப்பத்தூர் பகுதியிலே வேன் மூலமாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியில் நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தம எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.